எயிட் டவுன் நைன் டவுன் வரைக்கும்லாம் வந்து எல்லாருமே நல்லா தான் அடிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களாம் சேஸிங்லாம் எடுத்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆஃப் பேட்டிங் பண்ணால் தான் வின் பண்ணும். பேட்டிங் பண்ணால் தான் வின் பண்ணும். ஆமாம் முடியும் அந்த வீரனால். எதிர்பார்ப்பு அதிகமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் தெரியுது. நம்மளுக்கு இப்போ பேட்டிங் ஆர்டரும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு வராங்க, இப்போ ப்ளஸ் பவுலிங் ஆர்டரும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு வராங்க. ஸோ நம்மகிட்ட ரெண்டு ப்ளஸ் இருக்குது, அவங்க கிட்ட ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குன்னு. ஸோ இப்போ எப்படி சொல்கிறதுன்னா சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும்னு நாங்களும் விரும்புகிறோம். நானும் சிஎஸ்கே ஃபேன் தான், ஐ மீன் நானும் தோனி ஃபேனு. ஆனால் கொஞ்சம் பயந்தாங்க, ஏன்னா ஜிடி போன வருஷம் வந்து ரொம்ப போன சீசனே ரொம்ப ஃபஸ்ட்டு அவங்க தான் கப் அடிச்சது, இந்த தடவையும் அவங்க தான் அடிப்பாங்கிற மாதிரி தெரியுது. பட்டு எதிர்பார்ப்பு அதிகமாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு தான் தெரியுது. இப்போ வந்து ஜிடி வந்துட்டாங்க, அவங்க ஹோம் கிரவுண்டில் சிஎஸ்கே விளாட போகிறாங்க, ஃபைனல்ஸ் எப்படி இருக்கும், யார் வின் பண்ணுவாங்க? ஐ எக்ஸ்பெக்ட் சென்னை வாண்ட் டு வான் த மேட்ச். சென்னை வாண்ட் வந்த மேட்ச் ஜிடியோட கிரவுண்டில் ஹோம் கிரவுண்டில் விளாட்றாங்க, பட் எப்படி இருக்கும் ரிசல்ட் வந்து? அவங்களும் நிறைய பிளேயர்ஸ்லாம் பயங்கரமாக இருக்காங்க, அவங்க பிளேயர்ஸ்லாம் நீங்கள் எப்படி ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? மோரோவர் ஈக்குவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ரெண்டு சைடும் சொல்ல முடியாது, யார் வேணாலும் ஜெயிக்கலாம். டையை கடைசி வரைக்கும் நெக் பைட்டாக தான், கண்டிப்பாக லிப் பைட்டாக பைட்டாக தான் பைட்டிங்காக தான் போயிட்டுருக்கோம் எனக்கு தெரிஞ்ச மேட்ச். ஏன்னா இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு கன்ஃபார்ம் சொல்லியா, ரெண்டு டீமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. சென்னை பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஜிடின்னு பார்க்கும்போது அது ஓப்பனிங் கில் மட்டும்தான், பட் அவர் வந்துட்டு கில்லுன்னு சொல்லும் போது அவர் போயிட்டாருன்னா சென்னைக்கு மோஸ்ட்டாக வாய்ப்பு இருக்குது. போலிங்கில் ரஷித் கான், சென்னையில் வந்து பார்க்கும்போது ஓப்பனிங்ஸ் தான். சென்னையில் ஓப்பனிங்ஸும் போயிடுச்சுன்னா சென்னை டவுட்டு தான், டவுட்டு தான். பட் ஆனால் தோனி இருக்கிறதுனால அவரை வச்சு போலிங்ஸ் நம்ம நம்பலாம். போலிங்ஸ் கொஞ்சம் வீக் ரொம்பன்னு சொல்ல முடியாது, பத்திரி ஆனால் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ சென்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது. பட் கண்டிப்பாக பைட்டிங் மேட்ச்சு, யார் வேணாலும் ஜெயிக்கலாம். கடைசி வரைக்கும் ஜெயிக்கிறது கண்டிப்பாக கப் அடிக்குது பார்த்தா சென்னை தான், அது மாற்றம்லாம் கிடையாது. சென்னை தான் சிஎஸ்கே தான் எப்பயுமே மாசு, சிஎஸ்கே தான் கப்பு. சென்னைக்கு யாராலையும் சொல்ல முடியாது. குஜராத் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல்டிங் டஃப்பாக இருக்கும். சென்னை அச்சுசல் ஜிடியோட ப்ளஸ்ஸாக என்ன பார்க்குறீங்க? பேட்டிங் ஆடுறா, போலிங் ஆடுறா, இல்லை அவங்க டீம் பிளேயர்ஸில் என்ன ப்ளஸ்ஸாக பார்க்குறாங்க? ரெண்டுமே பார்க்கணும். ரெண்டுமே பார்க்கணும். ஜிடி வந்து ஃபீல்டிங் நல்லா பக்காவாக பண்ணுறாங்க. எனக்கு தோணுது ரசிகர்கள் ரசிகர்கள் பாதிக்கு மேலே போயிடுவாங்க எப்படியும், அதனால் கண்டிப்பாக சென்னை வின் பண்ணும். யார் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணணும், பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண வாய்ப்பு இருக்காது, செகண்ட் பண்ண வாய்ப்பு அது அந்த மாதிரி ஏதாவது? அங்கே சென்னை ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் நல்லது,
பவுலிங்கு கொஞ்சம் இப்போ எல்லாம் நல்லா ஸ்பின் நல்லா இருக்குது, ஸ்பின் பவுலிங் நல்லா இருக்கு, பேட்டிங்கும் இப்போ ஓவராக நல்லா ஆடுறாங்க, அதனால ரெண்டும் சமமாக இருக்குது. கண்டிப்பாக சென்னை வின் பண்ணால் 100%க்கு 100% வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கை இருக்குது, சென்னை தான் எப்பயும் கப்பு, சென்னை தான் கப்பு நமக்கு. தலை தலையோட விளையாடுறாங்க. ஓகே ப்ரோ, டஃப்பாக இருக்காது ப்ரோ, அவன் எந்த கிரவுண்ட் விளாண்டாலும் ஸ்டாட்டிஸ்டிக்னு ஒன்று இருக்குது ப்ரோ, நம்ம தலைக்கு தெரியும் யாருக்கு எந்த மாதிரி பவுலர் பந்து போடணும், எங்கே ஃபீல்டர் நிறுத்தணும் எல்லாமே தெரியும் டோனிக்கு. அதை நம்ம தலை பார்த்துப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கப்பு சென்னைக்கு தான் ப்ரோ. ஆனால் அங்கே சுக்மன் கில்லு ரஷித் எல்லாம் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வராங்களே. இருக்கட்டும் ப்ரோ, அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, கண்டினியூஸாக பர்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல. திடீர்னு ஒரு மேட்சில் அவங்களா அவுட் ஆகலாம், அவங்க பந்து அடிக்கலாம், எல்லாமே கண்டினியூவாக ஒரு பேட்ஸ்மேனே ஒரு பவுலராக எதுவும் கண்டினியூவாக பர்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லை யாராலையோ. திடீர்னு அவங்களுக்கு அந்த நாள் நல்ல நாள் அமையாமல் போச்சுன்னா அது நமக்கு நமக்கு அந்த நாள் அமையும், அவ்வளோதான். அப்படிதான் இல்லை இருக்கும், பட் அதுவும் ஒரு இதுதான், ஒரு சான்ஸ் தான். பட் இருந்தால் நம்ம சென்னை கப்பு. இருக்காங்க ஆனால் நம்மக்கிட்ட நல்ல ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்க்கலாம் நல்ல பிளேயர்ஸாக இல்லைனா ஸ்ட்ராட்டஜி எப்படி வின் பண்ணுது. இல்லைன்னா வந்து அவங்களோட ஹர்திக் பாண்டியாவே வந்து நம்மளோட சிஎஸ்கே தான் வந்து இன்ஸ்பிரேஷனு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணால் கன்ஃபார்மாக ஜிடி தான் ஜெயிக்கும். அதுலேருந்து இல்லை, அவங்கக்கிட்ட நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்லா ஃபார்ம்லேயும் இருக்காங்க. நம்மக்கிட்ட வந்து பிளேயர்ஸ் வந்து நல் ஒரு சில பேர் தான் வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஆனால் அவங்க இதில் வந்து 8 டவுன் 9 டவுன் வரைக்கும்லாம் வந்து எல்லாருமே நல்லா தான் அடிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களாம் சேஸிங்லாம் எடுத்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ பார்க்கலாம் எப்படி ஜிடியில் இந்த ஒரு விக்கெட் எடுத்தால் ஜிடியில் ஜிடியில் அதான் நான் சொல்கிறேனே, அவங்களுக்கு வந்து நல்ல பேட்டிங் ஆர்டர். ஆமாம், ஸோ அதனால் வந்து கஷ்டம். நம்ம வந்து பவுலிங்கு இது ஸ்ட்ராட்டஜி அந்த என்ன சொல்கிறது தேவையில்லாத அந்த கேட்ச்லாம் விடாமல் கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு இருக்குது.